குருதேவ் மகர்ஷி மகேஷ் யோகி அவர்களுக்கு வணக்கம். தாயுமான சுவாமிகள் இறைவனுடனான காதல் பயணத்தில் கிடைத்த அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். அவருடைய பைங்கிலி கண்ணி தொகுப்பில் அந்த பயணத்தின் முன்னேற்றத்தில் பலன்கள், கலக்கம் தீர்ந்தது, மயக்கம் போனது, தொல்லை கவலை தீர்ந்தது, இதையெல்லாம் கூறினார். சென்ற பாடலில் அந்த பாதையின் இனிமையை கூறினார். அதில் வரும் ஆனந்த கழிப்பை சொன்னார். அந்த ஆனந்த கழிப்பு நிலையை தாண்டி இன்னும் முன்னேறி செல்கிறார். அடுத்த பாடல் 37வது பாடல். பாசபந்தம் செய்த துன்பம் பாராமல் எம் இறைவர் ஆசை தந்த துன்பம் அதற்கு ஆற்றேன் நான் பைங்கிழியே. 37வது பாடலில் கூறுகிறார். முதலில் ஒரு சிறிய உதாரணம் பார்ப்போம். குழந்தைகள் பள்ளியில் படிப்பார்கள். முதலில் கூறுவார்கள், கோடிட்ட இடத்தை நிரப்புக, அதை நன்றாக படித்துவிட்டேன், இரண்டு வரி எழுதும் கேள்வி கடினமாக உள்ளது சொல்வார்கள். பின் அதை படித்து விடுவார்கள். இரண்டு வரி கேள்வி நன்றாக படித்துவிட்டேன், ஐந்து வரிகள் பதில் எழுதும் கேள்வி கடினமாக உள்ளது சொல்வார்கள். அதை கற்று தேர்ந்து விடுவார்கள். பின் இது எளிமையாக இருக்கிறது, ஒரு பக்கத்திற்கு விடை எழுதும் கேள்வி கடினமாக உள்ளது. அது முன்னேறி செல்லும் நிலை. அதையும் தேர்ந்து பின் 10 பக்கத்திற்கு எழுதுவது சற்று கடினமாக உள்ளது. ஒவ்வொன்றாக சொல்வார். இப்போது இந்த பாடலில் இறைவன் என்ன அவர் தாய்மானவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். பாசபந்தம் செய்த துன்பம் பாராமல். பாசபந்தம் என்னை சுற்றியுள்ள பாசபந்தம், நன்மை தீமை பாசபந்தம், அந் மக்களால் சுற்றியுள்ள மக்களால் வரக்கூடிய துன்பம் எதுவும் இப்போது என்னை பாதிப்பது இல்லை. பாசபந்தம் செய்த துன்பம் பாராமல், அதை நான் இப்போது பார்ப்பது இல்லை. எனக்கு இப்போது எது துன்பமாக இருக்கிறது தெரியுமா? எம் இறைவர் அவர் மேல் வைத்த ஆசை, அந்த துன்பத்திற்கு ஆற்றேன் நான் பைங்கிழியே. இறைவனுடன் எப்போதும் சேர்ந்திருக்க வேண்டும், அவரை எப்போதும் உணர்ந்திருக்க வேண்டும் என்ற அந்த துன்பம்தான் என்னை வாட்டுகிறது. வேறு உலக வாழ்வில் உள்ள துன்பங்கள் எதுவும் இப்போது என்னை வாட்டுவது இல்லையே என்று சொல்கிறார். என்ன ஒரு இனிமையான நிலை! பைங்கிழி கண்ணியுடனான நமது பயணம் தொடரும். இறைவனுடைய கைகளை பிடித்துக்கொண்டு இறைவனை நோக்கி நமது பயணம் தொடரும். ஜெய் குருதேவ்.